இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸல் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இயர் குவார்ட்டர் மந்த் சேல்ஸ் அப்படின்ற காலம் இருக்குது. இதில் வந்து காலத்தில் வந்து இயரோட ரோஸ் இருக்குது. 2015 இயரோட 2016 இயரோட ரோஸ்லாம் இருக்குது. சரி, இப்போது இதை வந்து நான் டேபிளை யூஸ் பண்ணி டேட்டாவை சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எதனா ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனா ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேபிள் ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகும். நம்ம டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் பாருங்கள் மொத்தம் எத்தனை ரோ இருக்குது. 25 ரோ இருக்குது மொத்தம். சரி, அதனால் கண்ட்ரோல் டி நான் திருப்பி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 25 வருதா பாருங்கள். 1லேருந்து 25 வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு. அப்போ டேட்டா ரேஞ்ச் நம்மளது எல்லா டேட்டா ரேஞ்சுமே செலக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டாவில் ஹெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்குது. மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ், இது டிக் அடிச்சிருந்தா இந்த இயர் குவார்ட்டர் மந்த் சேல்ஸ் அப்படின்றத ஹெட்டராக எடுத்துக்கும். சரி, இல்லைனாக்கா நம்ம இந்த டிக்கு நம்மளது ஹெட்டரே கிடையாது அப்படின்னா இந்த டிக்கை எடுத்துடலாம். இப்போ ஹெட்டர் இருக்கிறதுனால இந்த டிக்கை நான் அப்படியே விட்டுறேன், அப்படியே ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், உடனே நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டேட்டா சம்மரைஸ் ஆகியிருக்கு. அதாவது இப்போது இந்த குவார்ட்டர் அப்படின்றத ட்ராப்டவுன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது செலக்ட் ஆல்னு இருக்கு, இதை நான் அன்செக் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் ஃபில்டரில் குவார்ட்டரில் 2 மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இயர்லையும் இருக்கிற குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டரோட மந்த்து வேல்யூ மட்டும் இங்கே காட்டுது. செகண்ட் குவார்ட்டரோட மந்த்து வேல்யூ மட்டும் இங்கே நம்மளுக்கு தெரியுது. சரி, இப்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரோ இங்கே மேலே பாருங்கள் டிசைன் ஒரு டேப் வந்திருக்கும். இந்த டிசைன் டேப்பில் போயிட்டு டோட்டல் ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டோட்டல் ரோ அப்படின்ற ஆப்ஷனை டிக் அடிங்க. பார்த்தீங்கன்னா கீழே இந்த ரோவோட டோட்டல் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த ரோவோட டோட்டல் கிடச்சிடுச்சு. ஏன்னா இது மட்டும் டாலரில் இருக்கிறதுனால இந்த வேல்யூவை ஈஸியாக கூட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு ட்ராப் டவுன் மெனு ஒன்று வந்திருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சம்முன்னு இருக்குது. இந்த ரோஸோட சம் மட்டும்தான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இது மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்து இங்கே இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனோட ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனோட இந்த டேட்டா ஸ்டைலோட நம்ம கலர்ஸையும் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் எந்த கலர் வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கலர்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அந்த டேட்டா கண்டிஷனல் ஃபார்மேட் அப்ளை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த டேபிளுக்குன்னு ஒரு நேம் வந்திருக்குங்க. இந்த டேபிளோட நேம் இதுமே எத்தனை டேபிள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிளுக்கு தனியாக ஒரு நேம் கொடுத்துக்க முடியும். இதே பார்த்திங்கன்னா ஹோம் அப்படின்ற ரிப்பன் டேபில் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆஸ் டேபிள்னு இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு இதே டேபிள் ஃபார்மேட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.